நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்து 10 வருஷம் ஆகுது. இரு இரு, உன்ன நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தனா ஓடி வந்தேன்னு சொல்றே? ஓடி வந்தேனோ கல்யாணம் பண்ணிட்டு வந்தேனோ வந்து 10 வருஷம் ஆகுது இல்ல? இது வரைக்கும் நீ எனக்கு என்ன செஞ்சிருக்கற? வீடு வாங்கி தர, தோட்டம் வாங்கி தரேன்னு சொன்ன, ஒன்னாவது செஞ்சிருக்கியா? இந்த பொண்ணு வேற வயசுக்கு வர மாதிரி இருக்கிறான், திடீர்னு உட்காந்துட்டா நகை நட்டுக்கு நான் எங்க போறது? ஏய், என்னமோ அந்த பொண்ணு எனக்கு போறது மாதிரி இல்லடி பேசுற. எவனுக்கோ போறதுக்கு நான் ஏன் நகை நட்டு பண்ணி போடணும்? ஏய்யா, என்ன கூட்டிட்டு வரும்போது என்ன சொல்லி கூட்டிட்டு வந்த? நான் அரசியல்வாதி, என் புள்ள வேற ஓம் புள்ள வேறன்னு பிரிச்சு பாக்க மாட்டேன்னு சொல்லிதானே கூட்டிட்டு வந்த? இப்போ ஓம் புள்ள வேற என் புள்ள வேறன்னு பிரிச்சு பிரிச்சு பேசுறியே, அரசியல்வாதி புத்திய காட்டிட்டியே. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் உசுரோடு இருக்கணுமா? அதை விட மண்ணனை ஊத்திட்டு செத்து போயிடுறேன். இதோட 100 தடவை சொல்லிட்டேன், ஒரு நாளாவது செத்தியாடி. உன்ன பத்தி எனக்கு தெரியாதாடி. என்ன பண்றது, மானத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க. ஏய், மானத்தை பத்தி நீ பேசாத. உனக்கு வீடு தானே வேணும், அதோட நிறுத்திக்க. கூடி சீக்கிரம் இந்த வீட்டையும் உன் பேருக்கு எழுதி வைக்கிறேன். ஆமா, அடுத்தவங்க வீடு நம்ம வீடு ஆயிடுமா? ஹேய், நான் ஒரு அரசியல்வாதி, அர்த்தம் இல்லாம இந்த ஏரியாவுக்கு குடி வருவனா? கிழவு இருக்கானே, அவனுக்கு 4 வீடு, புள்ளை இல்லாத சொத்து, மண்டை போட்டான்னு வையே, கொள்ளிய வச்சுட்டு மொத்த சொத்தையும் வளைச்சிருவோம். சின்னையா, சின்னையா, நிறுத்திக்கலாம். காக்கா கூட்டங்க, ஒருத்தனுக்கு பதவி உயர்வு கிடைச்சிட கூடாது, கோசம் போட்டே கவுத்துருவீங்களே. சார் யார் தெரியுமா? முன்ன மாதிரி மேனேஜர் இல்ல, புதுசா ஆரம்பிக்க போற கம்பெனியுடைய ஒன் ஆஃப் த பார்ட்னர். நான் அவருடைய பர்சனல் பிஏ. இனிமே எதுவா இருந்தாலும் நீங்க என்னத்த கான்டாக்ட் பண்ணனும் சார். நீங்க போங்க. அண்ணன் மருகுபாட்டி பிஏ வாழ்க, அண்ணன் மருகுபாட்டி பிஏ வாழ்க. யாரு வாழ்கன்னு சொன்னது? நாங்க தான். ஆளு கஞ்சி ரூபாய் எடுத்துங்க. சரி, இந்த பின்னால வாழ்கன்னு சொல்ல பாரு, அந்த நாய்களை எல்லாம் துரத்தி விட்டுரு. வண்டிகள் இப்ப ஃப்ரீயா தான் இருக்கு, எல்லாத்தையும் மெக்கானிக்கல் விட்டு சரி பாத்துருங்க. இந்த பிரேக் டவுன் வச்சு பாருங்க, அந்த வண்டியை சரி பாத்து. அதெல்லாம் பாத்துக்கோங்க, உடம்ப நல்லா வளர்த்து வச்சிருக்கானுங்களே. டேய், இவன் ஐஸ் வந்து போயினாச்சு, எங்க வந்தா? இவர்தான் நம்ம டிரைவர். என்னது டிரைவரா? ஐஸ் வண்டி தள்ளுறதுப்பா, இது இன்ஜின் ஓடுறதாச்சே. எங்கடா ஒரு 10 அடி ஓட்டு பாப்போம். ஐயோ, இந்த நாய நம்பி எப்படி உட்கார்றது? ஏம்பா, இவன் ஐஸ் வித்த பையன் டிரைவரா போடாதேன்னு முதல்ல சொன்ன கேட்டியா? பாரு, எது எங்க இருக்குன்னு தெரியாம தேடிட்டு இருக்கான்பா. டேய் ஐஸ் வண்டி, உயர கையில புடிங்க விட்டுறாதரா. என்ன அப்படியே நகத்திட்டே போலான்னு பாக்குறியா? யோ, போல டோர் ஒழுங்க சத்யா. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுறானே. ஒரு நல்ல டிரைவரா கிடைச்ச உடனே இந்த நாயை டிஸ்மிஸ் பண்ண. என்ன ஏற்கனவே கோச்சியா அந்த செகப்பு துண்டுக்காரன் உள்ள கம்பி அண்ணிட்டு இருக்கான். அன்னைக்கு அவன எஸ்கேப் ஆயிட்டான். இன்னொரு தடவை மாட்டினே உன்ன கடா சட்டத்தை தூக்கி உள்ள வச்சிருவேன். கடா சட்டம் இல்லங்க, தடா சட்டம். அரசியல்வாதி எங்களுக்கு தெரியாதா? நாங்க வைக்கிறதாண்டா சட்டம். இந்த மிரட்டுற வேலையெல்லாம் எங்கிட்ட வேணாம். இது என்ன தெரியுமா? என்னடா ஆசிடு? ஏற்கனவே அந்த கிழவனை ஏமாத்திருக்க, மரியாதை அந்த வீட்டை எழுதி கொடுத்துரு, இல்ல மூஞ்சிருக்காது. ஆசிட்ட கையில வச்சுட்டு அலையிறானுங்களே. என்ன பொக்க பக்க குல்பே, கடத்தர போன வடியடா. கொஞ்சம் மரியாதையா பேசு. ஏற்கனவே வச்சிருந்த ஆட்டோவுக்கு 3 வீலு, இதுக்கு 4 வீலு, ஏத்தனா ஒரு எலும்பு கூட மிஞ்சாது, தள்ளு. இன்னும் ஆளாளுக்கு மிரட்டுறானுங்களே. எதிர்கட்சிக்காரன் பார்த்தா ரொம்ப சீப்பா நினைப்பானே. இந்த நாய்களை கரெக்ட் பண்ணா தான் நம்ம வாழ முடியும். வண்டிய என்ன மேல பாக்குற? இரு, ஒன்னு வச்சுக்கிறேன் சார். பிஏ சார். என்னடா வண்டி ஷெல்ப் எடுக்கல, கொஞ்சம் தள்ளி விடுறீங்களா? பின்ன யார், நீங்க தான் தள்ளனா? வண்டியில ஏறினதே தப்பா போச்சு, பேசாம ரிக்ஷா வச்சுட்டு போயிருக்கலாம். பொறுப்பேத்துக்கிட்ட டிரைவர் மூஞ்ச பாரு. வண்டி தள்ளுறதும் இல்லாம இந்த பரதேசி நாய் சேர்த்து தள்ள வேண்டியதா இருக்கு.
என்னடா குல்பி நாய பின்னால பின்னால தள்ளுங்க என்ன நம்மள கமல மாடு நினைச்சிட்டான முன்னாலே பின்னாலே ட்ரில் வாங்குறானே தள்ளு தள்ளு முன்னால நான் போதே நீ பின்னால நீ தள்ளு 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 மூணு தடவை தள்ளியாச்சு என்ன ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குன்னு சொல்றானு நெஞ்சு வேற கப்பு கப்புன்னு அடைக்குது வேணும்னே பழி வாங்குறானா டேய் இனிமே நான் தள்ள மாட்டேன்டா பிஏ சார் இந்த ஒரே ஒரு தடவை தள்ளுங்க சார் அவனை முடிச்சிடுறேன் நம்ம ஏரியாவிலேயே வந்து உயிர் எடுக்கிறானே எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பான் ஸ்டார்ட் பண்ணி தொலை நாய நீ பேசாம தெரியா அண்ணன் சுடலை அவர்கள் ஏறத்தாழ 20 ஆண்டு காலம் நம்மோடும் நம் கட்சியோடும் உடலும் உயிருமாக பணியாற்றி விட்டு நம் கட்சியின் கொள்கைக்காக தீக்குளித்து வீரமரணம் எழுதியிருக்கிறார் அன்னாரின் தியாகத்தில் இருக்கும் பொழுது என்ன கூறுகிறது முந்தானாலே இவங்களை சந்திச்சு நம்ம கட்சியில சேரும்படி ஒரு லட்சம் அடிச்சு என் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து வந்திருக்காங்க டேய் பாமல இவங்க பேரெல்லாம் எழுதிட்டு இவங்க கட்சியில சேர்த்துக்க நான் கட்சியில சேரிறதுக்காக இல்ல எம்எல்ஏ பார்த்து இந்த மனுவை கொடுத்துட்டு போறதுக்காக வந்திருக்கேன் ஐயா அந்த ஆள் படிக்காதவன் கைநாட்டன் தெரிஞ்சு நீ மனுவை கொடுத்து கேள்வி படுத்து வந்திருக்க யோ என்னையா இதெல்லாம் பப்ளிக்ல பேசு என்னையா பப்ளிக் நீ படிக்காதவன் ஜனங்களுக்கு தெரியாதா என்ன நம்ம வாட்டு தான் திறந்த புத்தகமாச்சே சரி சரி நீ ஒத்து பெரிய தொல்லையா போச்சு நீங்க கொடுங்க வாங்கி படிச்சிர போறியாக்கம் பாத்துட்டு அப்படியே நிப்ப ஆமா உங்களுக்கு என்ன பண்ணனும் நீங்க கான்ட்ராக்ட் எடுத்து கட்டின பள்ளியோட கட்டடம் சரியா கட்டாதால இடிஞ்சு விழுந்து 2-3 குழந்தைகளுக்கு அடிபட்டு போச்சு அது சரி அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க அடிபட்ட குழந்தைகளுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும் இடிஞ்சு போன பள்ளிக்கூட கட்டடத்தை உடனே கட்டி கொடுக்கணும் அது மட்டும் இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் சரியா நடக்க மாட்டேங்குது அதை ஒழுங்கா நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் இங்க பாருங்க ரேச கடைக்கு போனா சரியா அரிசி கொடுக்க மாட்டாங்கிறாங்க கிருஷ்ணகிரி கொடுக்க மாட்டாங்கிறாங்க அதை விட கவர்மெண்ட் ஆட்சி போனா ஒரு நல்ல பண்ண தர மாட்டீங்களா நீங்க எல்லாம் ஒரு எம்எல்ஏ இதெல்லாம் கேட்க வேண்டாம் இத பாரு தம்பி நீ சும்மா இருப்பா நான் பேசிக்கிறேன் அதை பத்தி கேட்க நீ ஸ்டேட் கவர்மெண்டா சென்ட்ரல் கவர்மெண்டா அப்ப அந்த ரெண்டையுமே ஓட்டு போட்டு உருவாக்கின ஜனங்களை பாவங்க இவங்க கேட்காம யாரு கேட்பாங்க ஓட்ட பத்தி நீ பேசாதையா ஓட்டு இவனுக்கு சும்மா வாயா போட்டானுங்க மாறுபாடு கிட்ட 10 வட்டிக்கு வாங்கி தனக்கு 25-30 வாங்கிட்டாயா போட்டானுங்க அது மட்டுமா ரெண்டுல ஒரு 1000 ரூபாய் இல்லையா ஓட்ட நீங்க போட்டேன்னு சொன்னதை விட ஓட்ட வித்தேன்னு சொல்லுங்கடா இன்னும் 5 வருஷத்துக்கு ஓட்ட பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு யோக்கியதே இல்லடா வேணும்னா அடுத்த எலெக்ஷனுக்கு சாமி ஒரு ஓட்டுக்கு 5-10 போட்டு கொடுங்கன்னு கெஞ்சுங்க நாங்க செய்யறோம் அது ஜனநாயக மக்களாட்சி என்னப்பா ஆமா இப்படித்தான் சொல்றீங்க போன எலெக்ஷனுக்கு எங்க ஏரியாவுக்கு பணம் தான் வந்துச்சு தவிர சாதாயம் வரவே இல்லைங்க கொடுத்த பணத்துல கூட இந்த 10 ரூபாய் கமிஷன் எடுத்தாங்க கொடுத்தாரு உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிறதாலயா ஓட்டுக்கு இருக்கிற மரியாதையே போயிடுச்சு ஓட்டுங்கிறது 5-10 சாராயத்துக்கும் விற்கிற பொருளாயா அது மனுஷோட தன்மான பிரச்சனையா காசுக்காக ஓட்ட விற்கிறதும் பொண்டாட்டி பொண்ணை விற்கிறதும் ஒண்ணுதான் யோ நீ சும்மாரியா என்னமோ ஓட்ட நீ தான் கண்டுபிடிச்ச மாதிரி பேசுற வெள்ளக்கார கண்டுபிடிச்சா போகும்போது போற போது குடுத்துட்டு போயிட்டான் ஓட்டுனா என்ன போட்டவனுக்கு தெரியாது பாகுன இவனுக்கு தெரியாது நடுவுல நீ ஏன் குழப்பற யோ ஏதாவது அர்த்தத்தோட பேசுறீங்க என்னய்யா ஓட்டுன்னு ஒண்ணு இருக்கிறதுனால தான் இவங்க எல்லாம் சட்டம் பேசுறாங்க ஓட்டே வேண்டாம் எலெக்ஷனை கேன்சல் பண்ணு ஐயோ எலெக்ஷனை கேன்சல் பண்ணிட்டு நம்ம என்னயா பண்றது மன்னராட்சி கொண்டு வந்துருவோம் நீ ராஜா நான் மந்திரி அப்புறம் ஓம் புள்ள ராஜா ஏ புள்ள மந்திரி அப்படியே பரபரப்படியே வந்துருவோம் எவனாவது கேள்வி கேட்டாங்கன்னா உள்ள புடிச்சு போட்டுருவோம் போடுவீங்க போடுவீங்க ஜனங்கள் ஏமாளியா இருந்தா இதுவும் செய்வீங்க இதுக்கு மேலே செய்வீங்க முதல்ல இந்த புகாருக்கு பதில் சொல்லுங்க யோ என்னயா மிரட்டுறீங்க சொல்ல என்ன பண்ணுவீங்க எம்எல்ஏ இந்த இடத்துல போக முடியாது மறியல் பண்ணுவோம் உங்களுக்கு அவ்வளவு திமிராகி போச்சா மரியாதை இந்த இடத்தை விட்டு போயிருங்க இல்ல கால கட்டி கட்டி டேய் எவனா எம்எல்ஏ செல்பா அடிச்சவன் உனக்கு தைரியம் இருந்தா
இன்னொரு செருப்பு அடிச்சு பார்க்கலாம். மறுபடியும் அடிக்கிறாயா? டேய், மறுபடியும் உள்ள செருப்பு நான் பாத்துக்கிறேன். யோ, என்ன செருப்படி வாங்குறதுக்கு நீங்க கூட்டி வந்தியா? போலீஸ் இன்னைய பண்ணிட்டு இருக்கீங்க, அடிச்சு நொறுக்குங்கயா, போய் நொறுக்குங்கயா. நியாயம் கேட்க வந்தவங்களே இப்படி போலீஸ் விட்டு அடிச்சு துரத்துறீங்களே, நீங்க எல்லாம் ஒரு எம்எல்ஏவா? யோ, நீ ரொம்ப ஜாஸ்தி பேசுற. இந்தாட வண்டியில ஏத்துங்க. 6 மாசம் உள்ள போயிட்டு வந்தா தான் புத்தி வரும். யோ, நீங்க எல்லாம் இதுக்கு ஒரு நாளைக்கு பதில் சொல்லுதேன் ஆகணும். சட்டசபைக்கு போறவன் நீங்க கூட்டு வந்து அசிங்கப்படுத்திட்டேயா? புத்தியா? யோ, இரியா, சட்டசபைக்கு போறேங்கிற செருப்பு விட்டு போறிய, அங்க இதான் முக்கியம். நீ வச்சுக்கோ. யோ, வேட்டி இறி கட்டி போ, அங்க உருவானுங்களா? கட்டி போட்டிருக்கல, அங்க பொம்பளை எம்எல்ஏக்கள் ஜாஸ்தி. வயசு ஏற ஏற சும்மா ஜிவ்டு இருக்கயா? இதுல ஒண்ணும் குறைச்சிடல. நீ பாத்து வேலைக்கு சேர்த்து வச்சவன், இப்ப காரு பங்களான்னு வசதியா இருக்கிறான். நீயும் 20 வருஷம் அவர்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்க, என்னத்த செஞ்சாரு பெருசா? இன்னும் வாடகை வீடுதா? அதுக்கு என்ன பண்றது? அந்த நாய் நான் எடுத்து ஜாஸ்தியா படிச்சிருச்சு, சில சலுகை எல்லாம் செய்யறான். அந்த எம்எல்ஏ என்ன பெருசா படிச்சாரு? உனக்கு கேட்டு வாங்க துப்பு இல்ல, உன்னை நம்பி வந்திருக்க பாரு. இனிமே வேற எவனையாவது நம்பி போக போறியா? எப்ப உன்ன நம்பி வந்தேனோ அப்பவே எல்லாம் போச்சு. இனிமே அவன் சீண்ட போறா. தெரியுது இல்ல, எனக்கு மட்டும் ரோஸ் இல்லையானா பழகிட்டான்னு பாக்குறேன். சந்தர்ப்பம் கிடைக்கிட்ட அந்த நாயை நான் வச்சுக்கிறேன். இந்த நேரம் பார்த்து அடம் பிடிக்காத, எதிர்கட்சியார் பார்த்து என்ன நினைப்பா? வாடினா ஒண்ணும் குறைச்சல இல்ல.